தற்போது கிடைத்திருக்கும் அண்மை செய்தி, துருக்கி சிரியாவில் நிகழ்ந்த சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தில் 1300 அதிகரித்த நிலையில் மீண்டும் நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். ரிக்டர் அளவுகோளில் மீண்டும் 7.6 துருக்கியில் நிலநடுக்கம் பதிவாகியிருக்கிறது. துருக்கி மற்றும் சிரியாவில் நிகழ்ந்த சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தில் 1300 அதிகரித்த நிலையில் மீண்டும் நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கிறது. ரிக்டர் அளவுகோளில் மீண்டும் 7.6 துருக்கியில் நிலநடுக்கம் பதிவாகியிருக்கிறது. தற்போது கிடைத்திருக்கும் அண்மை செய்தியாக நாம் பார்க்கிறோம். துருக்கி மற்றும் சிரியாவில் நிகழ்ந்த சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 1300 அதிகரித்திருந்த நிலையில் தற்பொழுது மீண்டும் நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கிறது. ரிக்டர் அளவுகோளில் மீண்டும் 7.6 துருக்கியில் நிலநடுக்கம் பதிவாகியிருக்கிறது. துருக்கி மற்றும் சிரியாவில் நிகழ்ந்த சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தில் 1300 உயிரிழப்பு அதிகரித்திருந்த நிலையில் தற்பொழுது மீண்டும் நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கிறது. ரிக்டர் அளவுகோளில் மீண்டும் 7.6 துருக்கியில் நிலநடுக்கம் பதிவாகியிருக்கிறது. தற்பொழுது நம்முடைய இணைப்பில் செய்தியாளர் கணபதி இணைப்பில் இருக்கிறார். கணபதி, துருக்கி சிரியாவில் இருந்த சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் 1300 பேர் உயிரிழந்த நிலையில் தற்பொழுது மீண்டும் நிலநடுக்கம் ஏற்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இதனுடைய முதற்கட்ட தகவல் என்ன? ஏற்கனவே பாதிப்படைந்து இடியும் நிலையில் இருந்த பல அடுக்குமாடி கட்டிடங்கள் இந்த இரண்டாவது பூகம்பத்தின் காரணமாக தற்போது சரிந்து வீழ்ந்து கொண்டிருக்கின்றன. ஆகவே பாதிப்பு மேலும் அதிகமாகும் சூழல் ஏற்பட்டுள்ளது. துருக்கி மற்றும் சிரியா ஆகிய இரண்டு நாடுகளிலும் சேர்த்து கிட்டத்தட்ட 1300 நபர்களுக்குமே ஏற்கனவே உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதை தவிர 2000 மேற்பட்டோர் இரண்டு நாடுகளிலுமே தற்போது மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். அதிலே பலரது நிலைமை கவலைக்கிடமாக இருக்கிறது. இத்தகைய சூழ்நிலையில்தான் தற்போது மீண்டும் ஒரு பூகம்பம் ஏற்பட்டு அங்கே பெரும் நாசத்தை உண்டாக்கி வருகிறது. காலையிலே நாம் பார்த்தது 4:30 மணி அளவிலே 7.8 என்று ரிக்டர் அளவிலே இருந்த நிலநடுக்கத்தின் காரணமாகத்தான் இத்தகைய பாதிப்பு ஏற்பட்டது. அதன் பிறகு ஆப்ரஷாக் என்று சொல்லப்படும் அடுத்ததாக அந்த நிலநடுக்கத்தின் காரணமாக மீண்டும் ஏற்படும் எதிரொலி போன்ற நிலநடுக்கம் காலையிலே அந்த சமயத்திலேயே ஏற்பட்டது. தற்போது புதிதாக மீண்டும் ஒரு பூகம்பம் 7.6 என்கிற அளவிலே ரிக்டர் அளவில் பதிவாகி இருக்கிறது. இதுவும் மிகவும் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் என தகவல் ஆரம்ப கட்டமாக வந்துள்ளது. இதன் காரணமாக தற்போது ஏற்கனவே 1000 மேற்பட்டோர் உயிரிழந்த நிலையிலே உயிரிழப்பு அதிகமாகலாம் எனவும் பொருட்சேதம் மற்றும் காயமடைந்தோர் எண்ணிக்கையும் அதிகமாகலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகவே துருக்கியை பொறுத்தவரை இது மிகவும் மோசமான செய்தியாக வெளிவந்திருக்கிறது. அண்டை நாடுகளான சிரியா போன்றவையும் கடுமையான பாதிப்பை சந்திக்கும் எனவும் அச்சம் ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே மீட்பு நடவடிக்கைகளை மேலும் துரிதப்படுத்த வேண்டிய சூழல் தற்போது உருவாகியுள்ளது. கணபதி, தற்பொழுது இரண்டாவது முறை நிகழ்ந்த நிலநடுக்கத்தால் என்ன பாதிப்புகள்லாம் ஏற்பட்டிருக்கிறது? ஏற்கனவே இடிபாடுகளிலே சிக்கியுள்ளவர்களை மீட்கும் முயற்சிகள் நடந்து வருகின்றன. அந்த மீட்பு பணிகள் தற்போதைய மீண்டும் ஏற்பட்டுள்ள நிலநடுக்கத்தின் காரணமாக தொய்வடைந்து அது மேலும் சிரமமாகக்கூடிய சூழல் உருவாகியுள்ளது. ஏற்கனவே பாதி இடித நிலையில் உள்ள கட்டிடங்களில் இருந்துதான் இடிபாடுகளிலிருந்து உள்ளே சிக்கியிருப்பவர்களை மீட்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். தற்போது ஏற்பட்டிருக்கும் நிலநடுக்கத்தின் காரணமாக அந்த கட்டிடங்கள் முழுவதுமாகவே இடிந்து வீழ்ந்து கொண்டிருக்கும் காட்சிகள் துருக்கியிலிருந்து வந்து கொண்டிருக்கின்றன. துருக்கி மற்றும் சிரியா ஆகிய இரண்டு நாடுகளிலுமே இப்போது என்ன இன்னொரு அச்சம் என்றால், ஏற்கனவே கட்டிடங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டு அவற்றிலிருந்து மீட்பு பணிகள் மிகவும் சிரமமான சூழலில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அப்படிப்பட்ட நிலையில் இப்போது வந்தது போலவே இன்னும் நிலநடுக்கங்கள் ஏற்பட்டால் இந்த கட்டடங்கள் முழுவதுமாக தரைமட்டமாகிவிடும், உள்ளே சிக்கியிருப்பவர்களை மீட்பதே இயலாத காரியமாகிவிடும் என்று அத்தகைய அச்சமான சூழல் ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே 7.8 என்பது மிகவும் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். அதைத் தொடர்ந்து தற்போது மீண்டும் 7.6 என்று இன்னொரு சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டிருப்பதால்
ஏற்கனவே அவசர நிலையில் உள்ள துருக்கி தற்போது மேலும் அதிக சங்கடங்களை சந்திக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டு வருகிறது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி கணபதி.